भजो नित्य गोविंदा नित्य गोविंदा। மஸ்டர் வணக்கம் மஸ்டர், நான் சென்னையிலேருந்து ரஞ்சித் பேசுகிறேன். இந்த ஒரு அனுபவத்தை வந்து உங்ககிட்ட நான் நிறைய வாட்டி பகிர்ந்துக்கிறேன் மஸ்டர். இதுக்கு முன்னாடி இந்த முறையும் அது நடக்குது. என்ன அப்படின்னா, ஒரு சில விஷயம் மீண்டும் மீண்டும் நடக்கிற மாதிரி தோணுது மஸ்டர். அதோட வெளிப்புற தோற்றம் ஒரு சில விஷயங்கள் தான் மாறுது. அது இந்த மாதிரி ஒன்று ரெண்டுலாம் தெரியல மஸ்டர், நிறைய விஷயம் இப்போது மீண்டும் மீண்டும் அது நடக்குது. இது ஏற்கனவே நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சென்ஸ் வருது மஸ்டர். அதுலேருந்து ஒரு 10-20 செகண்டுக்கு அடுத்தது என்னென்ன நடக்க போகுது, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, எந்த இடத்துல இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் ஏற்கனவே அப்படிங்கிற ஒரு தாட் வருது மஸ்டர். இது ஒரு விஷயத்தில் மட்டும் இல்லை, நிறைய விஷயத்தில் நடக்குது மஸ்டர். ஒரு நாளையிலேயே எப்படி பார்த்தாலும் ஒரு மாதத்தில் ஒரு 10 டைம் நடந்துருது இந்த மாதிரியான சம்பவம். முன்னாடியை விட இப்போ அது ஜாஸ்தி அதிகரிச்சுட்டே வருது மஸ்டர். ஒரு சம்பவம் மறுபடியும் சுழற்சி சுழற்சியாக மறுபடியும் மீண்டும் மீண்டும் நடக்கிற மாதிரியும், அதோட தோற்றம் வேறு. இப்போது ஒரு நபருக்கு பதிலாக இன்னொரு நபர் கூட வந்துடலாம், ஆனால் அவங்க வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம் மாற மாட்டேங்குது. வெளிப்புற தோற்றம் வேணா வருது, உள்ளே என்ன அர்த்தம் இருக்கோ அது மாற மாட்டேங்குது. ஆனால் ஒவ்வொரு சுழற்சிக்கு அப்புறமும் நான் இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன்றது எனக்கு சென்ஸ் ஆகும்போது அந்த தப்பை நான் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்க முயற்சி பண்ணுறேன். ஸோ அது மூலிமா நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டே வரேன். அது என்னால் ஃபீல் பண்ண, கொஞ்சோண்டு இம்ப்ரூவ் ஆகிருக்கு, அது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. பட் இந்த சுழற்சி மீண்டும் மீண்டும் வர்றது வந்து எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது மிஸ்டர். இது யாருக்கிட்டையும் சொன்னாலும் எனக்கு அவங்களுக்கு புரிகிற அளவுக்கு எனக்கு சொல்லவும் தெரியல, அவங்க புரிஞ்சுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அதனால் நான் உங்ககிட்ட இதை சொல்கிறேன் மாஸ்டர். எல்லாமே ஒரு சுழற்சியிலேயே நடக்குது. ஒரு சில விஷயத்த நம்ம ஆல்ரெடி கவனத்தில் இருக்கிறதுனாலையோ என்னவோ அது மீண்டும் நடக்கும்போது எனக்கு நல்ல சென்ஸ் ஆகுது. இது என்னன்னு எனக்கு கரெக்டாக புரிஞ்சிக்க முடியல மாஸ்டர். உங்களோட தெளிவுரை நான் கேட்க விரும்புகிறேன் மாஸ்டர். அதாவது ஹியூமன் லைஃப்பில் பாஸ்ட் அப்படின்னா ஃபியூச்சர் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. மனிதன் என்ன பண்ணுறான், ஏற்கனவே நம்ம கடந்த கால நினைவுகளில் வந்து வாழ்கிறான். வாழும் போது பாஸ்ட்டாக இருக்குது, எதிர்கால கற்பனையில் வாழ்கிறான். ஸோ நினைவுகளும் கற்பனைகளுமே அவன் இருக்கிறதுனால இறந்த காலமும் எதிர்காலமும் அவன் சொல்லிக்கிறான். ஸோ ஏன்னா பிரசனில் அவன் இருக்கிறதே இல்லை. எப்போ ஒருத்தன் பிரசனில் இருக்க ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு இறந்த காலம்னு ஒரு விஷயம் கிடையாது, எதிர்காலம்னு ஒரு விஷயம் கிடையாது. அப்போ சுற்றோட்டம் எல்லாமே அவனுக்குள்ளே வந்துடும். பிரசனில் இருக்க ஒருத்தனுக்கு எல்லாமே வந்துடும். நீங்கள் இப்போ தான் சாட்சி பார்த்து பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, முடிஞ்ச அளவுக்கு பிரசனில் இருக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறீங்க. ஸோ பிரசனில் இருக்கிறதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ ஒரு ஹியூமனை நீங்கள் பார்க்கும்போது கூட அவனோட ஏற்கனவே ஃபாஸ்ட்டு ஃபியூச்சர் எல்லாமே பிரசண்டாகவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், ஓட்டத்தில் அப்படியே தெரியும். அப்போ ஏற்கனவே நடந்த சம்பவமாக உங்களுக்கு எல்லாமே தோணும், ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ அது பிரசனில் இருக்கிறதுனுடைய விளைவு தான் அது. நல்ல விஷயம் தான், தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. ஸோ ஒரு சில விஷயங்களும் சமுதாயத்தில் பகிர்ந்துக்க வேண்டாம், ஏன்னா அவங்க நம்ப மாட்டாங்க, நம்மளை வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, தள்ளி வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதோடு மட்டும் போகாது, அவங்களால நமக்கு நிறைய இடையூறுகள் உண்டாகும். எங்கேயாவது ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கான், ஒருத்தர் ஆனந்தமாக இருக்கானாக்கு பிடிக்காது, அதை அழிச்சிடணும். அதுதான் இந்த சமுதாயத்தோட இதாக இருக்கும். காலகாலமாக அப்படி தான் நடந்துக்கிட்டு இருந்துருக்குது. அதனால் ஒரு நிலைக்கு நம்ம போகிற வரைக்கும் அதை வந்து பொது வெகு ஜனங்கிட்ட நம்ம அதை பகிர்ந்துக்கூடாது. அந்த சார்ந்த அந்த நிலையில் இருக்கிறவங்களோட தான் அதை பகிர்ந்துக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொடர்ந்து சாட்சி பார்த்து நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள், நல்ல விஷயந்தான் அது. என்ன புண்ணியம் செய்தேனோ